நோய்கள் பல, மருந்து ஒன்று. கோபப்படாமல் இருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்களா? நீங்கள் கோபப்படக்கூடாது என்று அநேக தடவை தீர்மானித்து இருக்கிறீர்களாம். ஆனாலும் கூட இன்னமும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்கள் பேராசைப்படாமல் இருக்க முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த பொறியில் சிக்கிக்கொள்கிறீர்கள். நீங்கள் உங்களை மாற்றுவதற்காக, நீங்கள் உங்களை மாற்றுவதற்காக எல்லா விதமான காரியங்களையும் முயற்சித்து பார்த்து விட்டீர்கள், ஆனால் ஒருபோதும் எதுவும் நடக்கவில்லை. நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீர்கள். ஆனால் இங்கே நான் அதற்கான எளிய திறவுகோலை பற்றி கூறுகிறேன். அதுதான் விழிப்புணர்வு. உங்களால் இதை நம்ப முடியாது. வேறு ஒன்றும் நமக்கு உதவாது. போதும் இந்த விழிப்புணர்வு. அதுவும் வெறும் விழிப்புணர்வு மட்டும் எப்படி நமக்கு உதவ முடியும்? சாவிகள் எப்போதும் மிகவும் சிறியதாகத்தான் இருக்கும். சாவிகள் பெரிய பொருட்கள் அல்ல. ஒரு பெரிய பூட்டினை ஒரு சிறிய சாவி திறந்துவிடும். மக்கள் புத்தரிடம் நாங்கள் கோபப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றோ, அல்லது நாங்கள் பேராசைப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றோ, அல்லது சாப்பாடு மற்றும் பாலுணர்வு ஆகியவற்றில் அதீத ஆசையுடன் இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றோ கேட்டதுண்டு. அதற்கு அவரது பதில் எப்போதும் ஒரே பதிலாகத்தான் இருக்கும். விழிப்புடன் இருங்கள். உங்களது வாழ்க்கையில் விழிப்புணர்வை கொண்டு வாருங்கள் என்பதுதான் அது. அவரது சீடரான ஆனந்தர் ஒவ்வொரு மக்களும் புத்தரிடம் கேட்டதை கேட்டுக்கொண்டிருந்தார். மக்கள் பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து வந்தார்கள். ஆனால் அனைவருக்கும் மருத்துவரின் மருத்துவ சீட்டு மட்டும் ஒன்றுதான். இதை பார்த்து அவர் ஆச்சரியமடைந்தார். அவர் புத்தரிடம், நீங்கள் என்ன காரியம் செய்கிறீர்கள்? அவர்கள் எல்லோரும் விதவிதமாக நோய்களோடு, சிலர் பேராசையை கொண்டு வருகிறார்கள், வேறு சிலர் சாப்பாட்டு பிரச்சனைக்காக கொண்டு வருகிறார்கள், மேலும் சிலர் வேறு ஏதாவது பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் நீங்கள் கொடுக்கும் மருந்து சீட்டு ஒன்றாகத்தான் இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு புத்தர் அவரிடம், அவர்களது நோய்கள் வேறுபட்டவை. மக்கள் எப்படி வேறு வேறு கனவுகளை காண்கிறார்களோ அதை போல நோய்களும் வேறுபட்டவை என்றார். இங்கே 2000 மக்கள் தூங்கினால் அவர்கள் 2000 கனவுகளை காண்பார்கள். ஆனால் நீங்கள் என்னிடம் வந்து இந்த கனவுகளில் இருந்து விடுபடுவது எப்படி என்று கேட்டால், நான் கொடுக்கும் மருந்து ஒன்றாகத்தான் இருக்கும். விழித்தெழுங்கள். அது ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படாது. இந்த மருந்து சீட்டு ஒன்றாகத்தான் இருக்கும். நீங்கள் இதை விழிப்புணர்வு என்று அழைக்கலாம். இது ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படாது. இந்த மருந்து சீட்டு ஒன்றாகத்தான் இருக்கும். நீங்கள் இதை விழிப்புணர்வு என்று அழைக்கலாம். நீங்கள் இதை என்று அழைக்கலாம். நீங்கள் இதை நினைவில் வைத்தல் என்று அழைக்கலாம். நீங்கள் இதை தியானம் என்று அழைக்கலாம். இவையெல்லாம் ஒரே மருந்திற்கான வேறு வேறு பெயர்கள். விழிப்புணர்வு. விழிப்புணர்வு என்றால் என்ன? விழிப்புணர்வு என்பது நம் செய்யும் செயல்களில் கவனம் வைத்தல்.